திருநெல்வேலி பாளை மார்க்கெட் வடக்கு பகுதியில் செந்தில் நகரில் ஸ்ரீ அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று கணபதி ஹோமம் வார்த்து அதிகாலையில் சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ அருள்மிகு சக்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த விழா தர்மகர்த்தா சுந்தரம்பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. சேர்மன் துறை முன்னிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலின் சிறப்பு அரச மரத்தின் நடுவே வேம்பு வடிவில் திரு கல்யாண விநாயகர் அமைந்துள்ளது. பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. செந்தில் நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயிலில் ஆவணி மாதம் 9/22/20 விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நேற்று ஹோம கணபதி ஹோமம் வளர்த்து இன்று அதிகாலை 8 மணி சிறப்பு பூஜையுடன் நடைபெற்றது. இப்பூஜை விழாவை தர்மகர்த்தா சுந்தரம்பிள்ளை அவர்கள் நடத்தி வைத்தார். மற்றும் சேர்மத்துறை அவர்கள் அவர் முன்னிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொரோனா காலகட்டத்திலும் தமிழக அரசின் விதிகளுக்கு இணங்கே நமது திருக்கோயிலில் விநாயகர் கணபதி ஹோமமும் மற்றும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம விநாயகரோட சிறப்பு அம்சம் 1990 தொடர்ந்து அதுக்கப்புறமும் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த வருடம் கொரோனா காலகட்டம் என்பதனால் சப்பர பங்கனை மட்டும் நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றபடி அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது. விநாயகனை நம்பியோர் கைவிடப்படார் என்பதே முதற்கடவுள் மூத்த கடவுள் இங்கே அனைத்திலும் முதல் நிற்பவன் என்பதை இணங்க செந்தினர் மக்களால் சிறப்பாக வணங்கப்படுபவன் நமது ஸ்ரீ சக்தி விநாயகன். அவரை வணங்கினோர் என்றும் கைவிடப்படார். அவர் சிறப்பு அம்சம் என்பது அவரை நமது தெருவில் வணங்கி செல்வோர் அனைவருக்கும் நல்ல காரியமே நடக்கும். என்றும் தீய செயல்களை எதுவுமே நடைபெறாது. நம் விநாயகரை கும்பிட்டு சென்றவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதே அவருடைய சிறப்பு அம்சம். டி சுந்தரம் ஏற்பாடுகள் சுந்தர் கணேஷ் டி சேர்மதுரை.